இன்னும் 15 தினங்களில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளிவரும். அதிலும் அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும் என நாங்குநேரி தொகுதி வெற்றி விழா கூட்டத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் வெற்றி விழா பொதுக்கூட்டம் நாங்குநேரி உச்சினாமாக்காளி அம்மன் கோவில் முன்பு நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் பிரபாகரன், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ்ராஜா ஆகியோர் முன்னிலை வகுத்தனர். நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் வரவேற்புரை ஆற்றினார். தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்புரை ஆற்றினார். இதில் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி மற்றும் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர், காமராஜ், ஆர் பி உதயகுமார், எம் ஆர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, வளர்மதி, சரோஜா, வெல்லமண்டி நடராஜன், ராஜேந்திர பாலாஜி, பாஸ்கரன் மற்றும் கழக மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், கழக அமைப்பு செயலாளர்கள் சுதா பரமசிவம், சீனா தானா செல்லப்பாண்டியன், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகநாதன், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனுசாமி, சென்னை மாவட்ட செயலாளர் பாலகங்கா, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் வரதராஜன், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர்கள் அசோகன், ஜான் தங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முருகையா பாண்டியன், ராஜவர்மன், சின்னப்பன், சதன் பிரபாகரன், செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், மனோகரன் மற்றும் முன்னாள் நெல்லை மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி ஆதித்தன், ஒன்றிய செயலாளர்கள் நாங்குநேரி விஜயகுமார், கழக்காடு ஜெயராமன், பாளையங்குட்டை ராமசுப்பிரமணியன் மற்றும் திருநெல்வேலி மாநகர புறநகர் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாங்குநேரி பேரூர் கழக செயலாளர் நன்றியுரை ஆற்றினார். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சு பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சு பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் போட்ட தமிழகத்தை உளமா. துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாவது, விலை இல்லாத அரிசி, இலவச வீட்டு மனை பட்டா வழங்குதல், இலவச வீடு கட்டி தருதல், இளம்பெண்களுக்கு திருமண நிதியுதவிக்கு தாலிக்கு தங்கம், மகப்பேறு நிதியுதவியாக 18,000 ரூபாய், மருத்துவ காப்பாட்டு திட்டத்தில் உள்ள மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, இப்படி எண்ணற்ற திட்டங்களை மாண்புது அம்மாவுடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களை நாங்கள் விளக்கி சொன்னோம். இன்னொன்றும் சொன்னோம். என்ன சொன்னோம்? கருணாநிதி மறைவுக்கு பின்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வந்திருக்கிறது. என்ன ஆசை என்பதை நான் உங்களிடையே கேட்டேன். நீங்களும் சொன்னீர்கள் ஸ்டாலினுக்கு ஒரு தீராத ஆசை இருக்கிறது என்று. என்ன கேட்டேன்? நீங்களும் சொன்னீர்கள். அதற்கு அவர் சரிப்பட்டு வருவாரா என்று நானும் உங்களிடம் கேட்டேன். சரிப்பட்டு வரமாட்டார் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள். அதற்கு தீர்ப்பாகத்தான் ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராக வரமாட்டார் என்பதற்கு நல்ல தீர்ப்பாகத்தான் நாங்குநேரி தொகுதியுடைய வெற்றி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதை பெற்றுத்தந்த நாங்குநேரி வாக்காளர் பெருமக்கள் நாங்கள் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடமை நன்றி மட்டும் வாயிலில் சொல்வதில்லை. இந்த தொகுதி புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாள் ஆண்டிபட்டி தொகுதியில் வெற்றி பெற்றது சொன்னார்கள். ஆண்டிபட்டி தொகுதியை சொர்க்க பூமியாக நான் ஆக்கி காட்டுவேன் என்று புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாள் ஆண்டிபட்டி தொகுதி மாபெரும் வெற்றியை பெறுவது சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றைக்கு நாங்குநேரி சட்டமன்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை, 33,440 ஓட்டுகள் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த வெற்றி இந்த தொகுதி மக்களுக்கு. நாங்குநேரி தொகுதி ஒரு சொர்க்க பூமியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கு வந்து சேரும்.
எங்களை வளர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், உருவாக்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். நாங்கள் மரியாதையை அவர்களிடம் கற்றுத்தருகின்றோம். மக்களை மக்களாக நினைத்து பண்போடு அன்போடு பழக வேண்டும், சகோதரர்கள் பழக வேண்டும், சகோதரிகளோடு பழக வேண்டும் என்று எங்களுக்கு நல்ல பாடங்கள் அடித்து நல்ல வாத்தியார்கள் தலைமைகளின் கீழ் நாங்கள் உருவானவர்கள். எந்த நிலையிலும் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய எண்ணங்கள் என்ன, அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் தொண்டாற்றுவதை பற்றியே புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்து செயல்படுத்தினார்கள். நாங்களும் அதேதான் இன்றைக்கு மனநிலையை தாங்கி நின்று மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய அங்கீகாரம் தான் இந்த மாபெரும் வெற்றி. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மாபெரும் வெற்றி அளித்த நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. நாடாளுமன்றத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டோம். அதற்காக நம்மை எதிர்க்கட்சி இருக்கின்ற பலவேறு சார் குற்றச்சாட்டுகளை, நம்மளும் பழி சொல்லுகளை அவர்கள் பேசி வந்த நிலையில் அவர் எப்படி இந்த வெற்றியை பெற்றார்கள் நாடாளுமன்றத்தில் என்பதை உங்களின் வாக்காளர் பெருமக்களும் நாங்கள் சந்தித்து பேசினோம், சொன்னோம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சாதனைகள் சொன்னோம், மக்களுடைய திட்டங்களை சொன்னோம், தொலைநோக்கு திட்டங்களை சொன்னோம். அதனை இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் தமிழ் மக்கள் பெறுவார்கள் என்று சொன்னோம். இவைகளெல்லாம் நீங்கள் நம்பித்தான் இந்த மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தீர்கள் என்பதை நாங்கள் என்றைக்கும் நினைவில் கொள்வோம். என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு திட்டங்கள் நான் சொன்னேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது, குறிப்பாக சொன்னேன் இந்த ஸ்டாலின் அவர்கள் 8 ஆண்டு காலத்தில் என்ன சாதனைகள் செய்தார்கள் என்று சொல்லி சாதனைகள், அம்மா அவர்கள் சாதனை, நூற்றுக்கணக்கான சாதனைகள். இந்த தொகுதி மக்களுக்கு நாங்குநேரி தொகுதி ஒரு சொர்க்க பூமியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு திட்டங்கள் அனைத்தும் இந்த மக்களுக்கு வந்து சேரும். நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சாதனை. இந்த வெற்றி இன்னும் 15 தினங்களில் அறிவிப்பு வர இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதத்தில், உள்ளாட்சி தேர்தலில் நாம் பெறுகின்ற வெற்றி மகத்தான வெற்றியாக இருக்கும் என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அன்னதான முன்னேற்றத்தில் தான் மக்கள் நல்லால் வந்து வெற்றி அளிப்பார்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள் பெரியோர்களே, தாய்மார்களே. இன்றைக்கு நன்றி அறிவிப்பு இந்த கூட்டம் ஒரு மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் 40-45 காலம் கழகத்தில் பல்வேறு கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் இதுபோல பார்க்கின்ற திசை நோக்கி அனைத்தும் கடைசி வரை மக்கள் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், 4 மணியிலிருந்து மக்கள் இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள், சுருக்கமாக பேசி அமருங்கள் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. ஆனால் நீங்கள் திடகாத்திரமாக நின்று நிலைத்து இந்த வெற்றியை மக்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வெற்றி தொடரும். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் உருவாக்க புரட்சி தலைவர் மாண்புமிகு பொன்மலைச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர்களுக்கு செய்கின்ற நன்றி, இந்த நன்றி கிடைத்த வெற்றி மாண்புமிகு அம்மாவர்களுக்கு கிடைத்த வெற்றி, மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவுக்கு கிடைத்த வெற்றி, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்துகின்ற சாதனை திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி, இவைகள்லாம் ஒட்டுமொத்தமாக தலைவர் சொன்னார். பதவி வரும்போது பணியை வர வேண்டும், துணிவு வர வேண்டும். ஏற்கனவே ஒரு துணிவு இருக்கு, ஆனா பணிவு வந்திருக்கு. இந்த பணிவை நம்முடைய அருமை சகோதரர் எட்டியாபட்டி நாராயண் அவர்கள் நீங்க தொடர்ந்து நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு இன்னொரு பணிவோடு கடமையை ஆற்ற வேண்டும் என்று மக்களுடைய சார்பாக நாராயண் அவர்களை அவர் அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. யார் எந்த குறை சொல்ல முடியாது பணியாற்ற என்பதனை இந்த கூட்டத்தில் தெரிவித்து வந்து இவருடைய மகத்தான வெற்றியை மாறு வெற்றி தந்த நாகரிக தொகுதி மக்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றியினர்களை தெரிவித்து நன்றி வணக்கம். 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா அதை 10 மடங்கா திருப்பி தரும், என்ன நம்ப முடியலையா? முதல்ல நானே நம்பல, பாப்புலர் கோட் ஃபார்ம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்ல 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா நமக்குன்னு ஒரு ஆடு கொடுக்கறாங்க. அதோட அந்த ஆடுகளுக்கு நோய்கள் வராம பாதுகாத்து
சுகாதாரமான இடத்துல மேய்ச்சலுக்கு விட்டு முதல் 2 வருடத்துக்கு பிறகு நம்ம கிட்ட தராங்க. அது மட்டும் இல்லைங்க, அதை தொடர்ந்து வருஷத்துக்கு 1 ஆடு விகிதம், 10 வருஷத்துக்கு 10 ஆடு கொடுக்குறாங்க. ஆடுகளை பராமரிக்கிறத நேரில் போய் பார்க்கறதுக்கான வசதியும் செஞ்சு தராங்க. 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா 10 மடங்காக திருப்பி தருங்கிற நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் என்ன நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க? உடனே கிளம்புங்க பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்க்கு. உங்கள் முதலீட்டை முறையாக்கிட பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ், பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், முத்தூர் ஊராட்சி, முத்தூர் கிராமம். மேலும் தொடர்புக்கு 9629 1325 25.